திரு பிரகாஷ் அவர்களுக்கு எம்எம்எஃப்ஏ ட்ரஸ்ட் விஜயகிருஷ்ணன் அவர்கள் மாலை அணிவித்து கௌரவம் செய்வார்கள். திருமதி மது அசோக் அவர் முதலில் மெல்லிசை மன்னர் குடும்பத்தை சேர்ந்த திரு பிரகாஷ் அவர்களை பேச அழைக்கிறேன். திரு பிரகாஷ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டில் இருக்கும் பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் வணக்கம். எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எம்எம்எஸ் சார்பாகவும் உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நோ வேர்ட்ஸ் டு எக்ஸ்பிரஸ் அவர் தேங்க்ஃபுல்னஸ் அண்ட் கிராட்டிடியூட். இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க, பெரியவங்க தான் எல்லோரும். அப்பாவை பற்றி ஒர்க் பண்ணதெல்லாம் சொல்லுவாங்க, பட் எனக்கு சிலர் வந்து அப்பாவா எங்களுக்கு அவரை வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணாருன்றதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்லலான் இருக்கேன். அப்பா வந்து எப்பவுமே ஸ்டேஜில் சொல்கிறது கண்ணதாசன் சாரை பற்றி. அவர் சொல்ல எனக்கு மூணு விஷயங்கள் ரொம்ப பாதிச்சது. ஒன்று, கவிஞரோட மறைவு, எம்ஜிஆர் அப்புறம் அவரோட தாய். நாலாவது ஒரு விஷயம் இருக்குது, அவர் மறந்துட்டார். ஒரு டைமில் அவரோட ஹார்மோனியை பற்றி காணாமல் போச்சு. இப்போ வந்து ஒரு ரெக்கார்டிங் முடிஞ்சு அவர் வண்டி பழுதாக இருந்ததுனால ஒரு கேப் டாக்ஸியில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டில் இருக்கவங்க இந்த டிஃபன் பாக்ஸு, அவரோட ட்ரெஸ் பாக்ஸ் எல்லாம் எடுத்தாங்க, ஹார்மோனி பாக்ஸை விட்டுட்டாங்க. அப்போ நார்மலாக வீட்டுக்கு வந்தோடனே ஃப்ரெஷ்ன் அப் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு அவர் தான் சாப்பிடுவாங்க. ஹார்மோனியம் பூஜை ரூமில் தான் இருக்கும். பூஜை ரூம் வரும்போது பார்த்தா ஹார்மோனியம் மிஸ்ஸிங். டென்ஷன் ஆகிட்டாங்க. உடனே கவிஞருக்கு ஃபோன் பண்ணி என் ஹார்மோனியம் காணோம் அப்படி இப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டார். அவர் அம்மாவுக்கு ஏற்காடு ஃபோன் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டார். ஸோ கவிஞர் என்ன பண்ணார், ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனையும் தினத்தந்தி பாண்டியனும் உடனே அப்பா வீட்டுக்கு போக சொல்லிட்டார். ஸோ உடனே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், அப்புறம் ஒரு குவார்ட்டர் பேஜ் ஆட். அப்புறம் இது வச்சது வந்து அப்பாவுடைய ஒரு ஹெல்ப்பர் இருக்கார் ராமுன்னு. அந்த காலத்தில் டெலிஃபோன் இதெல்லாம் கிடையாது, மொபைலோ பேஜரோ ஒன்றும் கிடையாது. அவரை காண்டாக்ட் பண்ணுறதுக்கும் வழியில் இன்னும் ராத்திரி 10 மணி ஆச்சு. நாராயணாருக்கு மாத்திரம் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, இது மாதிரி காணோம், பெட்டி காணோம், வண்டியிலேருந்து எடுக்கலை. ஸோ நாராயணர் வந்து வடவள்ளி டாக்ஸி ஸ்டாண்டு, பிரசாத் டாக்ஸி ஸ்டாண்ட்லாம் போய் சுற்றி பார்த்துருக்காரு. எந்த வண்டின்னு தெரியல, அங்கே கேட்டபோது யாருக்கும் தெரியாதுன்றாங்க. அடுத்த நாள் காலையில் விளம்பரம் வந்துடுச்சு, நியூஸும் வந்துடுச்சு. விளம்பரம் ஒன்லி ஃபர்ஸ்ட் சிட்டி எடிஷன், பட் நியூஸ் ஐட்டம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக. இந்த டாக்ஸி டிரைவர் என்ன பண்ணிட்டார், வண்டியை ஷெட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் ஏதோ பண்டிகை ஏதோ சம்திங் அவர் சொந்த ஊருக்கு போயிட்டார். நைட்டு தூங்கலை, சாப்பிடல, யாரை பார்த்தாலும் கடிச்சு கடிச்சு எரிஞ்சு விழுறாரு, ஒரு குழந்தைய மாதிரி அழுதுட்டு இருந்தார். அப்புறம் காலையில் ராமு ஃபோன் பண்ணுறான் பேப்பரை பார்த்துட்டு, எங்கே தான் டாக்ஸி பிடிச்சேன்னா ஏவி வாசல்லே ஒரு டாக்ஸி பிடிச்சி நிறுத்தி நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா. ஸ்டாண்டில் இருந்தாலும் எல்லா டிரைவர்ஸும் பழக்கமாக இருக்கும். இது வந்து ஓடுற டாக்ஸி இழுத்துட்டு வந்ததுனால அந்த டாக்ஸி டிரைவர் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. பேப்பரில் வந்து விளம்பரம் வந்து இன்னும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு மத்தியானம் 3-4 மணிக்கு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஃபோன் பண்ணுறாரு, இந்த டாக்ஸி டிரைவர் வந்து எங்கேயோ ஊரில் இருந்திருக்கான், பேப்பர் நியூஸ் கட்டிங்கை பார்த்துட்டு லோக்கல் ப்ரெஸ் தினத்தந்தி ஆஃபீஸில் போய் சொல்லியிருக்கான். நான் தான் விட்டேன் வீட்டில் சாரை, ஹார்மோனி விட்டு வரேன்னா என் வண்டியில் தான் இருக்கும் நம்பிக்கையை சொன்னான். ஆனால் நான் வந்து நாளைக்கு தான் சென்னை போவேன். இந்த நியூஸ் வந்து அப்பாட்ட சொல்லிட்டாங்க. இந்த டிரைவர் காலையில் 6 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டார். நைட்டு தூங்கலை, சாப்பிடல, காலைல 5 மணிக்கு ரெடிஜியாக உட்காந்துருக்கார். 6 மணி பட்டி வருதுட்டு ஏதோ எக்ஸாம் ரிசல்ட் வர மாதிரி அவர் இவர் ஸோ எக்ஸைட்டட் இன் த்ரில்டு. தென் ஃபைனலி தட் மேன் கேம். அவருக்கு வந்து வேஷ்டி சட்டை கையில் பசம் பூ எல்லாம் ஒரு சீர் கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு. 1000 ரூபா கொடுத்தான்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்னும் உணுமா உணுமானார், இல்லை இல்லை வேண்டாம் போதும் சார்னு. அப்போ தான் அவர் மூஞ்சில் ஒரு சிரிப்பு ஒரு சந்தோஷம் நாங்கள் பார்த்தோம். இது வந்து நிறைய இடத்துல சொல்லலை அவர். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஹார்மோனியம் பெட்டி எப்போவுமே பூட்டில் தான் வைப்பாங்க வண்டியில், அது ஷிஃப்ட் டு தி பேக் சீட். இவர் ஃப்ரண்ட் சீட்டில் போகிறார், பேக் சீட்டில் ஹார்மோனியம் இருக்கும். அதுக்கப்புறம் பெட்டி ஏற்றும் போது இறக்கும் போது 10 வாட்டி கேட்பார், பெட்டி வச்சாச்சா, வீட்டுக்கு வந்துட்டு பெட்டி வந்துடுச்சா, அது கேட்காம உள்ளே போகவே மாட்டார். ஸோ இவர் சோ அட்டாச்சு டு தட். இன்னொரு சின்ன இன்சிடென்ட் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாருக்கும் தெரியும், அப்பா கிட்ட க்ளோஸாக இருக்கும் தெரியும், அப்பா 2 விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டார். ஹார்மோனியம் பொட்டி அவர் கையில் எப்போ ஒரு கருப்பு பேக் இருக்கும். அந்த கருப்பு பேக்கில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவர்கிட்ட நல்ல வெயிட் இருக்கும், 2-3 கிலோஸ் இருக்கும் வெயிட்டு.
நான் ஒரு வாட்டி சபரிமலைக்கு போகிறோம். அப்பா நானும் என் ஃப்ரெண்ட்ஸு நான் நாராயணன் காலில் அபிஷேகம்லாம் முடிஞ்சோம். அப்பா டோலியில் தான் வருவாங்க. சார் நான் நார்மலாக டோலியில் போகும்போது அந்த அந்த குஷன்லாம் கொஞ்சம் பழசாக இருக்கும். ஸோ நான் புதுசு வாங்கிட்டு போயிடுவேன். வாங்கி எல்லாம் செட் பண்ணி அவர் கம்ஃபர்டபுளாக உட்காரட்டும்னு சொல்லி அது மேலே டவல்லாம் போட்டு ஒரு 5:30 அபிஷேகம்லாம் முடித்தோம். கிளம்பணும் திடீர்னு சொல்கிறாரு, பையை காணும். கட்டாடா பையை காணும். நாங்கள்லாம் திரிச்சு நாலாபாக ஓடுறோம். பையங்க இருக்குது, பையங்க இருக்கு, திட்டுறாரு எல்லாரும். நான் அவங்கள்ட்ட தான் கொடுத்தேன், அவங்கள்ட்ட தான் கொடுத்தேன், நாங்கள் எல்லோரும் இல்லை என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறோம். சாதிக்கிறாரு. அதில் என்ன இருக்க மாட்டோம், என்ன இருந்தால் உனக்கு நான் என் பை ஓட எனக்கு. இதுதான் அவருடைய கண்டென்ஷன் தான். சரி ரைட்டு, நான் மேல் சாந்தி ரூம் போகிறோம், நாங்கள் தங்கின ரூம் போகிறோம். எங்கேயுமே கிடைக்கல. அவர் ஷர்ட் போட மாட்டார், கோயிலுக்கு வந்தால் ஒரு துண்டு மாத்திரம் விரிச்சு வச்சுப்பார். என்ன பண்ணலாம், நாராயணருக்கு லெஃப்ட் ரைட் திட்டு விழுது. நீ என்ன பிடி என்ன பண்ணிகிட்டு இருந்த, இதை கூட அவரை பார்க்க முடியலையே அப்படி இப்படின்ட்டு. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து எல்லோரும் வந்து செட்டில் ஆகணும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பார்த்தா, அப்போது எங்களுக்கெல்லாம் ஒரு ஷாக்கிங். இந்த அக்கத்தில் வச்சுருக்கார் பையன், மேலே ஒரு ஷால் போட்டிருக்கார், தெரியல. நாங்கள் இந்த சைடில் பில்லோவெல்லாம் இருக்குன்னு சொல்லி தட்டி தட்டி அங்கே எதாவது இருக்குன்னு பார்த்து பார்த்தா அந்த ஸ்ட்ரிப்பு மாத்திரம் தெரியுது. அந்த பையோடைய ஒரு ஸ்லிங் இருக்கும் இல்லையா, அது மாத்திரம் வெளியிலே தெரியுது. அப்புறம் ஒரே சாரி, ஒரு 10,000 வாட்டி சொல்லிட்டு போகுது, தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன். அதுதான் பிற்காலத்தில் அவர் காதலாக காதலாக சொல்லியிருக்காரு, கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்லியிருக்காரு சினிமாவுக்காக. திரும்பி வந்து சென்னை வர வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லியிருக்காரு, ஒரு 100 times அப்பாலஜிஸ், ஐம் சாரின்னு. இஸ் சச் அ யூனிக் கேரக்டர். நிறைய சொல்லலாம். பாக்யராஜ் சார் இருக்கார், கம்போசிங் பார்த்து தான் அவருடைய கேரக்டர் வந்து பாலக்காட் மாதவன்னு இன்ஸ்பயர் ஆச்சுன்னு சொல்லுவார். ஸோ இது மாதிரி அப்பா ஒரு புக் எழுதியிருக்காரு, ஐ கேன் ரைட் அ புக் அபவுட் அவர் பாஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட் இருந்துச்சு. அதுக்கு நிறைய பேருக்கு அது ஒரு காமெடி, வைஜமென்ஸ் இருக்கலாம் வந்து நிறைய உதவும். ஸோ ஐ வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யர் டைம் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் MMFA ஃபார் டேக்கிங் திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் கண்ணதாசன் அறக்கட்டளை, அவங்களுக்கும் என் நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் டு ஆல் யூ பீப்புள், அவர் உயிரின் மேலே ரசிக பெருமக்களாகியவங்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வணக்கம், நன்றி, வரவேற்கிறேன்.